டைம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் பேட்டரி வீலில் சேர் வாங்கியிருக்கேன் இல்லையா, அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சுட்டு ரெண்டு தடவை சாரி மூணு தடவை வந்து டூருக்கு போயிட்டு வந்துட்டோம். கார் வச்சுட்டு எடுத்து போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு திரும்ப அசம்பிள் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகுது. ஓகேவா, ரொம்ப நல்லாயிருக்கு. மேடு பள்ளம் எல்லாமே கரெக்டாக போகுது. கொஞ்சம் கொஞ்சம் மேடு மட்டும்தான் வந்து இழுக்கும், இழுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அந்த நேரத்தில் யாராச்சும் போகும்போது மேட்டில் கொஞ்சம் ஸ்லோப்பு அந்த மாதிரி ஸ்லாண்டிங், இப்போ பேங்க்கில் ஒரு ஸ்லோப் இருக்குது ஸ்லாண்டிங் இருக்குன்னா இது வந்து ஏறிடும். ரொம்ப மேட்டு பகுதி அப்படின்னா கொஞ்சம் ஏறது கொஞ்சம் கஷ்டம். அந்த நேரத்தில் வந்து யாரையாவது வந்து பின்னாடி வந்து வச்சுக்கோங்க சரியா. இப்போ வாங்க வீல் சேர் எப்படி எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இப்போ இதான் வந்து ஸ்பீட் சிஸ்டம். இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம், இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறது. இது வந்து ஹார்ன், ரோட்டில் எங்கேயாச்சும் போகும்போது ஹார்ன் சத்தம், இது நல்லாவே கேட்குது. இது வந்து பவர் ஆஃப், லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆஃப் ஆகிடும், திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். இப்படி ஒரு பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக்கே வந்து இது பண்ண முடியும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ மூவ் பண்ணி போகிறேன். ஓ, ரொம்ப ஸ்பீடு வச்சுட்டேன். தேர்ட் பாயிண்ட் இருக்குது, அதனால் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது ரொம்ப ரொம்ப நேரமாக நம்ம வந்து உட்காந்துட்டே இருந்தோம்னா அப்படி கால் வீங்குது இல்லையா, பாருங்கள் எனக்கு கால் வந்து வீங்கியிருக்கு. அதனால் வந்து இப்போ கால் வந்து நீட்டணும், அதுக்கு உண்டான ஆப்ஷன் இதோ இருக்குது. இந்த கால் பக்கத்தில் சிலம் தூக்குங்க, இதை அக்கே ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கணும். இன்னும் வந்து தூங்க, அவ்வளோதான் வந்துச்சுங்களா. இப்போ இந்த கால் ரொம்ப நேரமா வந்து நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இடுப்பு வலிக்கும் இல்லையா, அப்போ இங்க வந்து பின்னாடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு, ஹேண்ட் பிரேக் இருக்கு. ஹேண்ட் பிரேக் காமிப்பா, ஹேண்ட் பிரேக் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே தாண்டிக்கலாம். 200 இருக்கும். ஓகே.
ஓகே ஃபுல்லா சார்ஜிக்கலாம் ஃபுல் பாடி காமியா நிஷ காலங்க அப்பா வந்து நின்னுட்டாரு ஆமா ஓகே ஹா சீ க்ளோஸ் அப் போடாத ஓகே ஆ ஓகே இது பண்ணிக்கலாம்